இந்த ஒரு ராத்திரி ரொம்ப முக்கியமான ராத்திரியாக இருக்க போகுது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும். துருக்கி இஸ்ரேலை பார்த்து கடுமையான வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கு. எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் மூலயமா காசாவில் நிகழ்த்த போகிற அதிசயம் என்ன? தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நோ ஃபோன் கால்ஸ், நோ டெலிகம்யூனிகேஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்தில் தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் 23 லட்சம் மக்கள் ரஃபா எல்லையில் காத்து கிடக்காங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உணவு இல்லை, மருத்துவ உதவிகள் இல்லை, எதுவுமே அனுமதிக்கப்படாத இடத்துல வாழ்க்கை வாழ்வோமா சாவோமா அப்படின்னு தெரியாமல் இந்த இரவு அவங்க கடந்து போய் நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த வீடியோ. என்ன இவ்வளவு பயங்கரமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், டெல் அவீவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. 224 சேர் போட்டு மெழுகுவத்து ஏந்தி இந்த சேரில் வந்து நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றது எப்போ அப்படின்னு ஒரு ப்ரேயர். அந்த 224 பேருக்காக ஒரு கடுமையான ஒரு ப்ரேயர், கண்ணீரும் கம்பளையுமாக 224 பேருக்காக ப்ரேயர். யார் நடத்துகிறான்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய உறவினர்களை எதிர்பார்த்து அந்த ப்ரேயரை நிகழ்த்துறாங்க. நல்ல விஷயம். ஆனால் 23 லட்சம் பேரை கொலை செய்கிறதுக்கு பெரிய அளவிலான திட்டங்கள் தீட்டுகிறதா இஸ்ரேல் அப்படின்னு உலக நாடுகள் கேள்வி கேட்குது. இதில் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கார். இஸ்ரேல் பைத்தியக்காரங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. பைத்தியக்காரங்களா நீங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை செய்கிறீங்களே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அங்கே சுத்தமாக காலை போக மாட்டேங்குது. அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸை தொடர்பு கொள்ள முடியல, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ உதவியாளர்களை தொடர்பு கொள்ள முடியல, செவிலியர்களை தொடர்பு கொள்ள முடியல, மருத்துவ உபகரணங்கள் அங்கே வேலை செய்கிறதுக்கான கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, சானிட்டரி நாப்கின் கூட இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு சிரமப்படுறாங்க. பிறந்த குழந்தைய இன்குபேட்டரில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் நடக்குது. மருத்துவமனையை தேடி ஓடினா கூட மருத்துவமனையிலையும் அட்டாக் பண்ணுறாங்க. தொழுகையை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொன்னால் மசூதியிலையும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது சரியாக 7 மணி, மாலை 7 மணி. அங்கே நம்மளை விட ஒரு 2.5 மணி நேரம் முன்னாடி சூரியன் மறையப்போகுது. மறைஞ்சதற்கு பிறகு இருளும். அந்த இருட்டு நேரத்தில் ஹமாஸினுடைய சுரங்கங்களை தேடி இஸ்ரேல் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. தரைவழி தாக்குதலை நாங்கள் பெரிய அளவில் நிகழ்த்தி காட்ட போகிறோம் அப்படிங்கிற அச்சுறுத்தலை உலக நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. யுஎன், யுனைடெட்நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 120 நாடுகள் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த போரை நிறுத்த போகிறது யார்? இஸ்ரேல். நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஹிஸ்புல்லாவினுடைய லீடர் ஹசன் நசுருல்லா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? வி ஆர் வாட்சிங் யூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஒரு படத்தில் சொல்லுவார், ஐ சி யூ அப்படிம்பாங்க, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ நீ செய்கிறதெல்லாம் செய்ய அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் ஹிஸ்புல்லா பயன்படுத்தியிருக்கு. கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் முகமது அவர் ஒரு வார்த்தையை ஃபோன் கால் போட்டு, அங்கே கரண்ட் இருக்குது, அங்கே ஃபோன் கால் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது. ஸோ யூகேவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஜேம்ஸுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு, அப்பா இங்கே கரண்ட் இல்லாமல் இருக்குது, நீங்கள் பேசுனீங்கன்னா அதில் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழும். நாங்கள் இது வரைக்கும் ஃபோன் பண்ணி பெரிய அளவில் ரெக்வஸ்ட் வச்சதில்லை, என்னோடய ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் இது, அங்கே தகவல் தொடர்பு கொடுக்க முடியுமான்னு யோசித்து சொல்லுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். கல்லறைகளை நோக்கி ஓடுங்கள் அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. மக்கள் எல்லாம் வந்து நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. ஆம்புலன்ஸு போறதுக்கு கூட வழிவிடலை அப்படிங்கிற மாதிரியான புகார் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் 101 அப்படிங்கிற மாதிரியான நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு கூட எமர்ஜென்சி அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கூட அங்கே பெரிய அளவிலான
வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் சரியான இடத்துக்கு போக முடியல, இடையில வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டைரக்டர் டெட்ராஸ் அட்ஹமன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மருத்துவ பணியாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கே முடியல, ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. யூனிசெஃபினுடைய லீடர் கேத்ரின் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த இரவை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு, அங்கே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னால் எதுவும் செய்ய முடியலை, நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையையும், தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு இரவில் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. லெபனானை விட்டு வெளியே ஓடி போயிடுங்க, லெபனானை விட்டு போயிடுங்க மக்களே, அங்கே இருக்காதிங்க அப்படின்னு US வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு, ஃப்ளைட் அனுப்புகிறோம் வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ லெபனானில் என்ன நடக்க போகுது, லெபனானில் தான் ஹிஸ்புல்லா இருக்காங்க, அப்போது ஹிஸ்புல்லா என்ன செய்ய போகுது? இப்படி இந்த ஒரு இரவை நோக்கி ஒட்டுமொத்த கேள்விகளும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இப்படிப்பட்ட நேரத்தில், கரண்ட் இல்லாத நேரத்தில், இன்டர்நேஷ்னல் ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன் காசாவில் இருக்குல்ல அவங்க எல்லாத்துக்குமே நான் 42,000 சேட்டலைட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் இணையதளத்திற்கு ஓனராக இருக்கக்கூடிய லன்மஸ் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறார். என்னுடைய ஸ்டார்லிங்க் மூலியமாக மக்களுக்கான கரண்ட் கொடுக்கறதுக்கும் தொலைத்தொடர்பு கொடுக்கறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன், ஐம் ரெடி டு சேவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஆறுதலுக்குரிய வார்த்தையாக பயன்படுத்தப்படுது, அது நடக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. இதை தாண்டி ரஷ்யா இப்போது ஆதரவு கரம் நீட்டுமா அப்படிங்கிற கேள்வி காசா மக்களுக்கு எழுந்திருக்கு. ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுடைய போரெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இங்கே காசா பக்கம் தன்னுடைய தலையை காட்டுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கிரிம்லினுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி போஸ்கோ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, US ஸ்ட்ரைக் இஸ் வெரி பேட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு. உங்களுடைய அட்டாக் எல்லாமே ரொம்ப வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. நீங்கள் போய் கப்பலை நிப்பாட்டி வச்சுட்டு அட்டூழியம் பண்ணுறீங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. 16 முறை ஈராக் அண்டு சிரியா பகுதியில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. 2 இஸ்லாமிய சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க வெஸ்ட் ஏஷியாவில். ஸோ ஈரான் சூடான வார்த்தைகளை பிரயோகிக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. ஸோ இங்கே ஈரான் மேலையும் ஈராக் மேலையும் சிரியா மேலையும் லெபனான் மேலையும் எகிப்து மேலையும் சின்ன சின்ன தாக்குதல் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரமாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே போருக்கான ஒரு முன்னோட்டமாக, இதை போருக்கான எல்லையை விஸ்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய செயலாகவே பார்க்கப்படுது. இது எல்லாமே அமெரிக்கா மற்றும் அந்த காலனி ஆதிக்கத்தில் ரொம்ப முக்கியமான நாடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ரொம்ப அசால்ட்டாக கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் சோசியல் மீடியாவில் பார்க்கப்படுது. அலி கமனேசி அப்படிங்கிற ஈரானுடைய சுப்ரீம் லீடர், சரியாக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு தெரியல, அலி கமினே அப்படின்னு KHAMENEI, அவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் வலிமையான நாடு ஈரான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். ஆனால் நாங்கள் எல்லாத்தையுமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். எகிப்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீது தாக்குதலும் நடத்தியிருக்கீங்க இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஒழுங்காக குண்டு வீசக்கூட தெரியாத இஸ்ரேல் வீரர்கள் அப்படிங்கிற கிண்டலும் கேளிகளும் சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. ஏன்னா எகிப்தில் இடையில இப்போ 2 குண்டு வீசினாங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து செட் சாரி கூட சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து நெட்டிசன்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா குண்டு வீசக்கூட தெரியாத இஸ்ரேல் வந்து போரை நடத்துதுங்கிறது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, சிரிப்பலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. இதை தாண்டி வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல்லையே வந்து மக்களே போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு, அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் வந்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்களில் கையில் எடுத்திருக்காங்க. பெல்ஜியத்தில் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. பெல்ஜியத்தில் ஒரு மீட்டிங்லாம் நடந்திருக்கு. என்ன மீட்டிங்னா,
இந்த ஐநாவில் 120 நாடுகள் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல இந்த பலஸ்தீனில் வந்து போர் நடக்கக்கூடாதுன்னு. அதில் இருக்கக்கூடிய 27 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் சந்தித்து வருத்தம் தெரிவிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்முடைய வாழக்கூடிய உலகத்தில் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. எது எப்படியோ இந்த இஸ்ரேலுடைய தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறது அது பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே ஒரு தடவை ஒன் டைம் டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துருச்சு. உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்காங்க இஸ்ரேல், தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த பதுங்கு குழிகளில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிற ஆய்வெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஓவர் நைட்டில் பதுங்கு குழிகள் மீது தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. பட் மக்கள் மீது இவங்க தாக்குதல் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் பெரிய அளவில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து பல நாட்டினுடைய தலைவர்கள் இந்த அச்சத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்குண்டான ரிப்போர்ட்டை தான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த ஓவர் நைட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறி. அந்த கேள்விக்கான விடை அடுத்த நாள் காலையில் தான் தெரிய வரும். இந்த இரவை எதிர்நோக்கி தூங்காமல் நம்மளும் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.